ஆக்சிஜன் டியூப புடுங்கி விட்டு மேல அனுப்பலாம்னு தீவிரமா பேசிக்கிறாங்களோ. நம்ம புத்தி அப்படித்தானே யோசிக்கும். இல்ல இல்ல, அந்த போலீஸ்காரன் கிருஷ்ணா இருக்கானு பாக்கலாம். அப்பாடா இல்ல, அந்த ஆள் இல்ல. நம்ம நல்ல நேரம், அந்த போலீஸ்காரன் குடோனுக்கு வந்த நேரம், நாம அங்க இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா நாமளும் ரஞ்சித் மாதிரி கம்பி எண்ணிருப்போம். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. இந்த கலாவதி அம்மா கையெடுத்துக்கிட்டதா சொல்றாங்களே, அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? அது எது பண்ணாலும் அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கும். நாம போய் நைஸா ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். தம்பி கொஞ்சம் காபி குடிங்க. தம்பி நம்ம நடிப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சூர்யா தம்பி, சூர்யா தம்பி, சூர்யா தம்பி, ஐயோ எப்படி ஆயிடுச்சு? எனக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சது தம்பி. எனக்கு நல்லதுக்கு காலமே இல்லையா? இது கலிகாலம்மா, இது கலிகாலம். நல்லதுக்கு காலம் இல்ல. அது நீ சொல்ற பாரு, நிச்சயமா கலிகாலம் தான். வாய முடியா மீச. ஐயோ சூர்யா தம்பி, சூர்யா தம்பி, பாட்டி எங்கப்பா, எங்க முதலாளி அம்மா எங்கப்போ? இந்த ரூம்ல இருக்காங்களா? ஐயோ பாட்டி, முதல்ல அழுவத நிறுத்து. அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளா நீ வீட்ல இருந்து காணாம போயிருந்தியே, எங்க போயிருந்த முதல்ல அத சொல்லு. அம்மா எங்க சொந்த ஊர்ல என் அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு புட்டு சுத்த போனம்மா. இங்க பாரு, இந்த புட்டு சுத்துறது, காதுல பூ சுத்துறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உண்மையை சொல்றியா இல்லையா? எங்க போயிருந்த? ஐயோ இல்லம்மா, நான் சத்தியமா புட்டு சுத்தத்தா ஊருக்கு போனேன். என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. அத விடாத சூர்யா தம்பி, கல்யாணத்துல தானே நீ இருந்த. நீ எப்படி திடீர்னு புட்டு சுத்த போன? எப்படி சுத்த போனேன்னு உனக்கு சொல்லணுமா? அந்த இப்படி தான் சுத்த போனே. ஏய் நிறுத்து, சீ நிறுத்து. தம்பி இவ போய் சொல்ற, தம்பி இவள நம்பாதீங்க. நீ பாத்த, நான் போய் சொல்றத. சூர்யா இங்க பாருங்க, நீங்க ஒழுங்கா விசாரிச்சா நமக்கு பல உண்மைகள் வெளியே வரும் சூர்யா. ஐயோ இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலமா. இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. நம்ம பேசாம ஒண்ணு பண்ணிடலாம், நம்ம கிருஷ்ணா கிட்ட ஒப்படைச்சிடலாம். அப்ப வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையெல்லாம் தானா வெளியே வந்துடும். டாக்டர், 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 பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கலன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு சூர்யா. பாட்டியோட பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சு. யாரோ உங்க பாட்டிக்கு பவர்ஃபுல்லான விஷ ஊசி போட்டிருக்காங்க. பாட்டி பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உயிர் பிழைக்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்த ட்ரை பண்றோம் சூர்யா. பாட்டி, பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நல்லபடியா குணமாகறோம் டாக்டர். என்ன கொடுமை, பாட்டிக்கு போய் விஷ ஊசி போட்டிருக்காங்களே. இதுக்கு காரணம் அந்த ரஞ்சிதா தான் இருக்கணும். அவ எவ்வளவு பெரிய கொடூர காரணம் இருந்திருப்பான். பாட்டி அவனுக்கு அப்படி என்னதான் கொடுமை பண்ணாங்க பவானி? இல்ல சூர்யா, இல்ல, இது ரஞ்சித் தனியா செய்யற காரியம் இல்ல. இந்த மாதிரி கொடுமைக்காரங்கள் எல்லாம் தூக்குல ஏத்தணுமா? யாயா வந்ததுல இருந்து வன்முறையாவே பேசிக்கிட்டு இருக்கற. அப்புறம் அம்மாவுக்கு விஷ மருந்து கொடுத்துருக்காங்க, அவங்கள கோவில் கட்டி கும்பிடணுமா? அவங்க மட்டும் என் கையில கடச்சா பாருங்க,
ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத என் பாட்டிய போய் கொல்ல பார்த்திருக்காதே இந்த ரஞ்சித். அவன் என் தம்பின்னு தான் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அவனை என் தம்பின்னு சொல்ல வாய் கூசுது பவானி. சூர்யா, பாட்டிய காப்பாத்திடலாம். அவங்களோட மனசு, உங்களோட கலப்படம் இல்லாத அன்பு, இங்க பாருங்க, இதெல்லாமே சேர்ந்து அவங்கள கண்டிப்பா குணப்படுத்திரும். நீங்க அழாதீங்க பவானி. பாட்டிக்கு சரியாயிடுமா பவானி? உனக்கு அது நம்பிக்கை இருக்குல்ல? நிச்சயமா குணமாயிடுவாங்க சூர்யா, நிச்சயமா குணமாயிடுவாங்க. நீ சொன்ன நான் நம்புறேன் பவானி. ஏன்னா என்ன நல்லபடியா குணப்படுத்தி மனுஷன் ஆக்குனதே நீ தானே. அதே மாதிரி பாட்டிய குணப்படுத்த உன்னால ஏதாவது பண்ண முடியுமா பவானி? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பவானி, பிளீஸ் ஏதாவது பண்ணு பவானி. என்னால நேரம் தப்பிச்சமா? பேசாம இரு. சரிம்மா. சூர்யா வலி தாங்க முடியல. பாத்து ஐயோ சூர்யா. சித்தி சித்தி, டாக்டர் இப்பதான் சொன்னாங்க சித்தி, பாட்டிக்கு யாரும் விஷ ஊசி போட்டாங்க. ஐயோ, அதனாலதான் பாட்டி கண்ணு முடிக்க மாட்டேங்கிறாங்களா? என்னப்பா, யாருப்பா, யார் அந்த மிருகம்? வயசானவங்கன்னு கூட பாக்காம ஈவிரக்கம் இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்களேப்பா. அவங்கள தூக்கல போடணும்னு உங்களுக்கு தோணல? ஆமா ஆமா பவானி, அவங்களை சும்மா விட கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போ ஆதாரத்தோட நான் அந்த வேலையை செய்யறேன். தப்பு பண்ணவங்க தண்டனைக்கு தயாரா இருந்துக்கோங்க. அம்மா, நம்மள அரெஸ்ட் பண்ற மாதிரியே பில்டப் கொடுக்கறானேம்மா. நம்மளுக்கு தூக்க ஆயிலான்னு தெரியலையம்மா. தப்பு பண்ணிட்டு இனிமே அந்த வார்த்தைய சொல்லாத. பாட்டியையும் ஒரு தடவையாவது பார்க்கணும்னு பரிதாபமா அழுதோம், அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம். உனக்கெல்லாம் எதுக்குடா சொந்த பந்தம்? நல்ல தாய மதிக்கல, நம்ம பாசமான பாட்டிக்கு விஷம் எடுத்து கொடுத்துருக்க. என்ன கொல்றதுக்கு நீ கத்திய தூக்குனடா? நீ நீ எல்லாம் மனுஷனா மிருகமாடா? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லாயக்கே இல்லாதவன்டா நீ. இவனை கொல்லணுமா? நீ ஜெயில கிடந்து இவன் நல்லா சாவட்டும். உனக்கு எதிரான குற்றங்கள் எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். பாட்டிக்கு விஷ ஊசி போட்டது நீ மட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சம்பந்தப்பட்ட எல்லாரையும்
நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்புவேன். அம்மா ஆவேசப்படாதீங்க, வசமா மாட்டிப்பீங்கம்மா, அமைதியா இருங்க அம்மா. பாட்டிய கொல்லணும்னு நினைச்சலடா, இப்ப சொல்றா. நீ வாழ்றதும் சாகிறதும் இப்ப பாட்டி கையில தான் இருக்கு. அவங்க நல்லபடியா பொழைச்சாங்கன்னா நீ பொழப்ப. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, உன் சாவு என் கையில தான். உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. பவானி உங்களை பாக்குறாமா, உங்க ரியாக்ஷனை மாத்துங்க. அப்படி சொல்லு சூர்யா, நீ தாண்டா என் புள்ள. டே ரஞ்சித், அத்தைக்கு ஏதாவது ஆச்சு, இவ என்ன உன்னை கொல்றது? நானே உனக்கு விஷ ஊசி போட்டு கொல்லுவேன். ஹலோ, எதுக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட விஷம் விளையாடுது. விஷ ஊசி கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சர்வசாதாரணமோ? ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. ஏய், சும்மா ஒரு ஆவேசத்துல சொன்னேன். அத்தைக்கு ஏதாவது ஆச்சு, நானே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், போதுமா? டேய் ரஞ்சித், நல்லா பாருடா, உன்னால எனக்கு எவ்வளவு கெட்ட பேரு. படுபாவி, பாட்டி எவ்வளவு நல்லவங்க, அவங்களை ஏண்டா இப்படி பண்ண? ஏண்டா என் பிள்ளையா பிறந்து இப்படி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கற? இத பாரு, உன் முகத்துல நான் இனிமே முழிக்கவே மாட்டேன், போடாங்கிருந்தேன். சூர்யா, பாட்டிய பார்க்க அனுமதிக்கலாமா வேண்டாமா? முடியாது. சித்தி சொன்ன மாதிரி இவன் முகத்துல முடிக்க விரும்பல. தயவு செய்து கூட்டிட்டு போங்க. இவனால இன்னும் எவ்வளவு அனுபவிக்கணுமோ எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ, தம்பி நீங்க உட்காருங்க, வாங்க. நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு போதுன்னு நானும் பாக்குறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்குவேன் பவானி. அதுக்கு நீங்க வெளியே சுதந்திரமா இருந்தா தானே? எப்போ நீங்க பாட்டிக்கு விஷம் வச்சீங்களோ அப்பவே உங்க தலையெழுத்த நீங்க எழுதிக்கிட்டீங்க. இனிமே நான் பொறுத்திருக்க மாட்டேன். நீங்க உங்க புள்ள, இதோ இந்த விஷம் மூட்டை, மூணு பேரும் தான் பாட்டியோட கடத்தலுக்கும் அவங்களோட இந்த நிலைமைக்கும் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விடவே மாட்டேன். ஏய், நானும் சொல்றேன்டி, என் பையன் சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீயும் ஒவ்வொரு துளி ரத்தம் சிந்தணும். சிந்த வெப்பண்டி உன்னை பார்க்கலாம். பாட்டி எப்படி இருக்க? பாட்டி நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. பாட்டி, உங்க சூர்யா வந்திருக்கேன். பாட்டி கண்ணை திறந்து பாருங்க. பாட்டி எப்பவும் காலையில் எனக்கு முன்னாடி நீங்க தான் கண்ணு முழிப்பீங்க. என்ன வந்து சூர்யா எந்திரிப்பான்னு ஆசையா கூப்பிடுவீங்க. இப்போ நான் தூங்காம உட்காந்துட்டு இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி தூங்குறீங்களே பாட்டி? பாட்டி கண்ணு முழிச்சு என் கூட பேச மாட்டீங்களா?
இன்னும் எவ்வளவு நேரம் பாட்டி இப்படியே படுத்திருப்பீங்க? என் மேல அப்படி என்ன கோபம் பாட்டி? பாட்டி நான் ஏதோ தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, பிளீஸ். என்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போய் எனக்கு தண்டனை மட்டும் கொடுத்துடாதீங்க பாட்டி. பாட்டி எந்திரிங்க பாட்டி, பிளீஸ் எந்திரிங்க பாட்டி. பாட்டி சார், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், இது ஐசியூ, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க சார். பாட்டி இருக்க மோதிரத்தை கழட்டின மாதிரி மனசுக்குள்ள இருக்க உங்களோட நினைவுகளை சுலபமா பெருக்க முடியல சூர்யா. பரவாயில்ல, நீங்களும் பவானி அக்காவும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அது போதும். நான் உங்களை விட்டு போயிடுறேன் சூர்யா. பிரியா, பிரியா என்னாச்சு, ஏன் இங்க தனியா நின்னு அழுதுட்டு இருக்க? இல்ல, பாட்டி நிலைமைய நினைச்சுதான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. என்கிட்ட பொய் சொல்லாத பிரியா, உன் கையில மோதிரத்தை வச்சுக்கிட்டே நீ அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல சூர்யா, நானே எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில தொடர்ந்து நடக்குது. உங்க அம்மா ஏன் எங்க அம்மா கிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் வாங்கணும்? நான் ஏன் ஃபாரின்ல இருந்து வந்து உங்களை சந்திக்கணும்? சந்திச்ச முதல் நாள்லயே நான் ஏன் உங்களை லவ் பண்ணணும்? உங்களை ஏன் நான் மனசார காதலிக்கணும்? எல்லாத்துக்கும் மேல பவானி அக்காவுக்கு நான் ஏன் உங்களை விட்டு கொடுக்கணும்? அப்புறம் உங்க மனநிலைய தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் உங்களை பவானி அக்காவுக்கு விட்டு கொடுத்துட்டு உங்களை ஒரேடியா பெரிய முடிவெடுக்கணும்? பயப்படாதீங்க சூர்யா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாட்டியை கண்டுபிடிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணேன். இனிமே நான் நிம்மதியா ஃபாரின் கிளம்பி போயிடுவேன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சூர்யா, என் நினைவா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு உங்க நினைவு தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அந்த நினைவுகளோட நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். சரிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.